ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வேப்பிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் அதனுடைய மருத்துவ குணங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷனானது உடனுக்குடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வேப்பிலைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இந்த வேப்பிலையில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் எதிர்ப்பு பண்பு நிறைஞ்சு காணப்படுது. நிம்பன், நிமோண்டியல் போன்ற வேதிப்பண்புகளையும் தன்னுள்ள அடக்கியிருக்கு. இதில் ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் நாம் இந்த வேப்பிலையை சாப்பிட விரும்பாததுக்கு காரணமே இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கசப்பு சுவை தான். ஆனால் அதுக்காக நாம் இந்த வேப்பிலையை வெறுத்து ஒதுக்கணும்னா இழப்பு நமக்கு தான். ஏன்னா இதில் அவ்வளோ ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடக்கு. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது நீரிழிவு நோய். நீரிழிவு நோய் தான் மற்ற எல்லா நோய்களுக்குமான மூல பிரச்சனையாக இருக்குது. சர்க்கரை என்பது ஒரு நோய் அல்ல, அது மற்ற நோயை எளிதாக நம் உடலுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு நுழைவு வாயில். அத்தகைய நீரிழிவு நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த வேப்பில் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. இந்த வேப்பிலையை நாம் டம்ளர் டம்ளராக ஜூஸ் போட்டு குடிக்கணும், நிறைய இலைகளை அள்ளி அள்ளி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் வெறும் வயிற்றில் வெறும் 3-4 இலைகளை மட்டும் சாப்பிட்டா கூட போதுமானது. அது கூட முடியாட்டியும் 10-15 இலைகளை பறித்து அதை 1/2 லிட்டர் நீரில் போட்டு பாதியாக வத்திர அளவு கொதிக்க வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தோன்னா கூட அதில் இருக்க சத்துக்கள் உடம்புல சாரும். அடுத்ததாக டயரியா. டயரியா போனாலே நமக்கு தயிர், வாழைப்பழம், அரிசி கஞ்சி போன்றவ தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதை விட மிக எளிமையானது இந்த வேப்பிலை வைத்தியம். அதிகப்படியான டயரியா பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வாக இந்த வேப்பிலை இருக்கு. டயரியாவால் அவதிப்படுறவங்க வேப்பிலையை அப்படியே வெறுமனை மென்னு 4-5 இலைகளை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அதை நல்லா மையாக விழுது போல் அரைச்சி மோரில் கலக்கி குடிச்சிங்கனாலும் உடனடியாக இந்த டயரியா கட்டுக்குள்ளே வரும். அடுத்ததாக குடல் புழுக்கள். சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த குடல் புழுக்கள் பிரச்சனை அதிகமாக ஏற்படுது. ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க சாப்பிடக்கூடிய அதிகப்படியான சாக்லேட் மற்றும் இனிப்பு சுவை மிகுந்த பொருட்கள். இந்த குடல் புழுக்களை வெளியேற்ற வேப்பிலை மிக சிறந்த மருந்து. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெரிய இலைகளை கொடுக்காம கொழுந்தான இலைகளை பறித்து அதை அரைச்சி குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தோன்னா நிச்சயமாக குடலில் இருக்க புழுக்கள் அழிஞ்சிரும். இது மட்டும் இல்லாமல் தலையில் ஏற்படும் பொடுகு பிரச்சனையை தீர்க்க, நம்முடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை குணப்படுத்தவும் இந்த வேப்பிலை பெரிதும் உதவியாக இருக்கு. இவ்வளவு நன்மைகள் இருக்க இந்த வேப்பிலையை நாமும் பயன்படுத்தி இதனுடைய பலனை அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.